Hi friends, I welcome all of you to Ranjis Flavours. Friends, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது ஒரு பக்கோடா ஐட்டம். இது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இந்த பக்கோடா வந்து நார்மலாக நம்ம கடலை மாவில் செய்வோம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்லாம் போட்டு பக்கோடா செய்வோம். இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிற ஒரு பக்கோடா வெரைட்டி ரொம்பவும் வித்தியாசமானது. இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த பக்கோடா நான் காராமணி வச்சு செஞ்சுருக்கேன், வெள்ளை காராமணி. இது வந்து பிளாக் ஐடு பீன்ஸு சொல்வா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஒரு கப்பு வெள்ளை காராமணி எடுத்து நல்லா வாஷ் செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 மணி நேரம் நல்லா இது ஊறணும். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிடணும், எடுத்துடணும். தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இந்த காராமணியை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். இதில் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இஞ்சியும் நான் ஒரு 1/2 இன்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதை பெருங்காயத்தோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன், அதோடு சேர்த்து நம்ம கோர்ஸ் பேட்டராக அரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரவ ரவையாக இருந்தால் தான் அந்த பக்கோடா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த பேட்டரை அரைக்கும்போது கொஞ்சம் கூட நான் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம காராமணி ரொம்ப நல்லா அது ஊறியிருக்கு, தண்ணி விட வேண்டாம் பக்கோடாக்கு செய்யறதுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி. அதுலேயே நல்லா அது நல்ல பேட்டர் கிடச்சிடும். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்க்குறேன். அண்ட் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் நான் இதில் சேர்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இதில். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேட்டரை நல்லா நம்ம கலந்து விடணும். மாவு இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் பக்கோடா செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதில் போட்டு எடுக்கலாம். இதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிக்கணும். இதை வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை செய்யணும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா. இப்போ இது நல்லா அது கலர் வந்திருக்கு, கோல்டன் கலர் வந்திருக்கு. நான் இப்போ இதை எடுத்துடுறேன். இது ரொம்ப ஹாட்டாக சாப்பிட்டாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்காக நம்ம ஈவினிங் டைத்தில் கொடுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ எல்லா பக்கோடாவும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ எல்லா பக்கோடாவும் இதே மாதிரி நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இந்த ரெசிப்பியில் கடலை மாவு இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் இந்த காராமணி வச்சு. நீங்கள் ரெட்டு காராமணி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான கிறிஸ்பி டேஸ்டி காராமணி பக்கோடா நான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கேன். இதுக்கு ஆப்டாக நம்ம கெச்சப்போடு இதை சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி இதை ட்ரை பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் ரெசிபி வெரி சூன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை.